இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிஷ்ஷு பாவ் பாஜி. இது வட இந்தியாவில் ரொம்ப பிரசித்தி. சென்னை மாதிரியான பெரிய நகரங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கும் இது வந்து பரவிடுச்சு. இந்த டிஷ்ஷில் அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய சுவை, அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூஸ். காய்கறிகள்னாவே வேண்டாம்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க வெறும் காய்கறிகளாலேயே செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷை இன்னும் வேணும்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஒரு டிஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவ் பாஜி தான். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பாவ் பாஜி டிஷ்ஷை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா பார்த்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி சிறப்பா அமையணும்னா வீடியோவை பொறுமையா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. செம்ம டேஸ்டா உங்களாலையும் சமைக்க முடியும். வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கேரட் 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், கிரீன் பீஸ்னு சொல்ற இந்த பச்சை பட்டாணி 100 கிராம், உருளைக்கிழங்கு 100 கிராம், தக்காளி 100 கிராம், கேப்சிகம் 100 கிராம். இது எல்லாமே ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்குவோம். ஒரு 2 பச்சை மிளகாய், கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு 4 ஸ்பூன் பட்டர். குக்கிங் ஆயிலை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா எல்லாமே பட்டர்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு இந்த பாவ் பாஜி பண்ணு விற்குது கடையில், அந்த பாவ் பாஜி பண்ணை வாங்கிக்கிங்க. நல்லா கலர் கிடைக்கணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கிடைக்காத பட்சத்தில் சாதாரணமாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிளகாய் பொடியை போட்டுக்கிட்டாலும் போதும். பாவ் பாஜி மசாலா நம்ம வீட்டிலே செய்யலாம். வீட்டில் செய்யாதவங்க பாவ் பாஜி மசாலா கடையில் கிடைக்கிறது வாங்கிக்கிங்க. பாவ் பாஜி மசாலாவுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சோண்டு, சோம்பு கொஞ்சம் எடுத்துங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பாவ் பாஜி மசாலா கிடைச்சிடும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கங்க, அவ்வளோதான். இப்போ நாம சமைக்க போகலாம். ஒரு கடாயில் இந்த மாதிரி வெண்ணெயை உருக விட்டு அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அதில் போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியை அதில் இப்போ போட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த கொடை மிளகான்னு சொல்கிற இந்த கேப்சிகமை இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டு அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பொறுத்திருப்போம். நடுவில் தேவைப்பட்டால் திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ மிளகா பொடி, அதாவது அந்த காஷ்மீரி சில்லின்னு சொன்னல, அது 1 ஸ்பூன் போட்டுங்க. மற்றபடி 2 ஸ்பூன் இந்த பாவ் பாஜி மசாலா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதையும் இதை போட்டுக்குவோம். அது இல்லாதவங்க கடையில் வாங்கி ரெடிமேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இந்த காய்கறிகளை குக்கரில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிறோம். நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு அதை குக்கரில் வேக வச்சுக்கிறோம். வேக வச்சு இந்த காய்கறிகளை மசாலாவில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பொட்டாட்டோ மேஷரை யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். மேஷ் பண்ணும்போது 2-3 ஸ்பூன் பட்டர் இதில் சேர்த்து மேஷ் பண்ணுவோம். பட்டர் சேர்க்கறதால ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு இதுலேயும் கிடைக்கும்.
அவ்வளோதாங்க, பாவபாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாவபாஜி பண்ண ஒரு தவாவில் பட்டர் மெல்ட் ஆக்கி அதில் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறோம். பாவபாஜி மசாலாவில் பச்சை வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அதே போல் கொத்தமல்லி தழையையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பண்ணை பாவபாஜி மசாலாவில் முக்கி சாப்பிடும்போது பிரமாதமான டேஸ்ட்டுங்க. எங்களோட இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி சமைச்சு கொடுக்க சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு தயவு செஞ்சு கமெண்ட்டில் எழுதுங்க. ஏதாவது குறை இருந்தாலும் அதையும் தெரிவிங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.